சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். ரினியூபிள் எனர்ஜியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் சேர்ந்தது அப்படின்னா அதோட பயன்பாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் ஒரு ரினியூபிள் எனர்ஜியான ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய மின்சார வாகனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுலேயும் குறிப்பாக ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய மின்சார இருசக்கர வாகனங்களாக இருந்தால் ரியாலிட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் சம்பந்தமாக ரெண்டு தகவல்கள் நமக்கு கிடைச்சது. முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ட்ரைட்டன் எலக்ட்ரிக் நிறுவனம் இந்தியன் மார்க்கெட்டில் மேட் இன் இண்டியா ஹைட்ரஜன் பவர்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. வெறும் 4 நிமிஷத்தில் இந்த வாகனத்துக்கு தேவையான ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸை ரீஃபில் பண்ணிக்கிற முடியும். எப்படி நம்ம வாகனங்கள்லனா இப்போ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அல்லது டீசல் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு குறைவான நேரம் எடுக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயலை ரீஃபில் பண்ணுறதுக்கும் ஆகும். இந்த ட்ரைட்டன் நிறுவனத்தோட ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 68 கிலோமீட்டர்லேருந்து 175 கிலோமீட்டர். இந்த நிறுவனம் இந்த வாகனத்தை தீப்பிடிக்காத வகையில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த இருசக்கர வாகனங்கள் மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனங்கள் மற்றும் செமிட்ரக்க வாகனங்களையும் இவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா 150-300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குமாம். அந்த செமிட்ரக் பார்த்தீங்க அப்படின்னா 480-800 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியதாக இருக்குமாம். இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார ஸ்கூட்டர் சம்பந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கிற 2வது தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ் நிறுவனம் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரியான சில தகவல்கள் வெளியே இருக்கு. இது எதை வச்சு நிரூபணமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேட்டர்ன் இமேஜ் சில லீக் ஆயிருக்கு. இந்த இமேஜை நீங்கள் பார்க்கும்போது அந்த டிவிஎஸ் ஐக்யூப் இமேஜ் இருக்கும், அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் டேங்க் இருக்கும், பேட்டரி பேக் மோட்டர் இருக்கும். இதை வச்சே நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த வாகனம் வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கும் அப்படிங்கிறத. ஆனால் டிவிஎஸ் நிறுவனம் எப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய மின்சார வாகனங்களை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னும் அஃபீஷியலாக வெளியாகலை. சரி, நமக்கு வந்து சில தகவல்கள் கிடைச்சிருச்சு. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இயங்கக்கூடிய மின்சார ஸ்கூட்டர்கள் சம்பந்தமாக இந்தியாலேயும் சில நிறுவனங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனம் எப்படி சிம்பிளாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வாகனத்தை இயக்கிறோம். அதாவது ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து கெமிக்கல் எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம பேட்டரி பேக்லேயும் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் அஸ் யூஸ்வலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எப்படி இயங்குதோ அதே மாதிரி பேட்டரி பேக்லேருந்து மோட்டரை இயங்க வச்சு நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் பற்றி பார்த்துடலாம். ஃபியூயல் செல் ஸ்டாக் இருக்கும், இது வந்து ஒரு பேட்டரி பேக் மாதிரியே ஒரு அமைப்பாக இருக்கும். ஃபியூயல் செல் டேங்க்கு, மோட்டர், பேட்டரி பேக் மற்றும் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்கும். நமக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் பை ப்ராடக்டாக வாட்டர் மற்றும் வாட்டர் வேப்பர் கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபியூயல் செல் ஸ்டாக் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பேட்டரி மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே தான் வந்து மின் வேதியியல் மாற்றம் நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூயல்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜனை இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்கில் தான் அனுப்புவோம். இப்போ இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்கில் தான் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? நார்மலாக இருக்கிற மாதிரியே இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடு, கேத்தோடு மற்றும் எலக்ட்ரோலைட் இருக்கும். ஃபியூயல் செல் டேங்க்லேருந்து வர்ற ஹைட்ரஜனும் காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து தான் இந்த வினை புரிந்து நமக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. ஆனோட் சைடு ஆக்சிடேஷனும் கேத்தோட் சைடு ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடக்குது. இதை தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனங்களில் ஃபியூயல் ஸ்டாக்கில் எலக்ட்ரோலைட்டாக என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் மற்றும் பாஸ்பரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்கில் நமக்கு மின்சாரம் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து பேட்டரி பேக்கில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம மோட்டரை ரன் பண்ணுவோம். இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்களுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ரெனியூபிள் எனர்ஜியாக இருக்கும், அதே மாதிரி ஒரு எஃபிஷியண்டான ஒரு டெக்னாலஜியாக இருக்கும். ரீஃபியூலிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறைவானதாக இருக்கும். இந்த வாகனங்கள் அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வாகனங்களாக இருக்கும். ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அவைலபிலிட்டியான ஒரு கெமிக்கலாக இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்களுடைய ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரிலேட்டடாக ரொம்பவே ஒரு பாதுகாப்பானது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதனால தான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து மார்க்கெட்டில் வரலை. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களே இந்த நுணுக்கமாக இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனத்தோட பாதுகாப்பை எப்படி நம்ம வந்து வலுப்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து சிந்திச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஸ்டாக் மற்றும் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புது புது டெக்னாலஜியும் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
தீப்பிடிக்காத வகையில் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாகனங்கள் வாங்குறதுக்கு மக்கள் தயங்குறதுக்கு முக்கியமான காரணமே சார்ஜிங் டைம் தான். இப்போ இந்த மாதிரியான ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனங்கள் வந்தது அப்படின்னா ரீஃபியூலிங் டைம் ரொம்பவே குறைவானதாக இருக்கும். அதே மாதிரி ரெனியூவல் எனர்ஜி பயன்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு வாகனமாகவும் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்கள் வந்தது அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகனங்களுடைய விலை தான். இந்த வாகனங்களுடைய விலை எல்லா பயனர்களும் வாங்கக்கூடிய விலையில் வடிவமைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் இயங்கக்கூடிய மின்சார வாகனங்களை ஏதாவது ஒரு நிறுவனம் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் இயங்கக்கூடிய மின்சார வாகனங்கள் சந்தை மயமாக்கப்பட்டது அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து மானியம் கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில், அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வாகனங்கள் வந்தது அப்படின்னா அதோட ஆரம்ப காலகட்டத்தில் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஸ்டேஷன் வந்து குறைவாக இருக்கும். அதுக்கப்புறமா படிப்படியாக முன்னேற மக்கள் இந்த மாதிரியான வாகனங்களை பயன்படுத்த அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஸ்டேஷன்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். சரி, நம்ம முடிவுரைக்கு வரலாம். எப்போ தான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் இயங்கக்கூடிய மின்சார வாகனங்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக சில நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை லான்ச் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு 2-3 வருடங்கள் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இன்னும் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மின்சார வாகனங்களில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் குறைந்தபட்சம் 5-8 வருடங்களாவது ஆகும். நான் மேலே குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடியே ஒருவேளை ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் இயங்கக்கூடிய மின்சார வாகனங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் இயங்கக்கூடிய மின்சார வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுப்பிக்கும் சக்தி உலகை காக்கும் யுக்தி. நன்றி.